அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 வாரத்தில் குரு 4க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிசல்ட்னா என்ன? நமக்கு வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க, தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க டீட்டெயிலை வச்சு நம்ம பாஸா ஃபெயிலா, சிவி லிஸ்ட்டில் நம்முடைய நம்பர் வந்து வருமா, கவுன்சிலிங்க்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாமில் எத்தனை க்வெஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்றத ஒரு க்வெஸ்டினுக்கு 1.5 மார்க் போட்டு டோட்டல் மார்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்முடைய கம்யூனிவல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டி அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் ஆர் நான் பிஎஸ்டிஎம் இந்த டீட்டெயில் வந்து இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தோம் அப்படின்னா அதுவும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஒரு ரேங்க் பொசிஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்க் பொசிஷனில் நமக்கு 3 விதமான ரேங்க் வந்து கொடுப்பாங்க. 1 ஓவரால் ரேங்க்கு, 2 கம்யூனிவல் ரேங்க்கு, 3 ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்கு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படின்றது நம்ம வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு இதில் ஏதாவது ஒன்று நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிவல் ரேங்க்கு, இந்த 2 ரேங்க்கு மட்டும் அதில் இருக்கும். ஓகே, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிவாக வந்து பிரிச்சுருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ இது வந்து ஒரு பிரிவு, 2வது வந்து டைப்பிஸ்ட்டு இது ஒரு பிரிவு, 3வது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இது ஒரு பிரிவு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 பிரிவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே டிகிரி கேடரில் ஒரு சில போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு +2 பயோமேஸ் அல்லது பியூ சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இந்த 2 பிரிவும் இது கூட வந்து சேர்ந்து ஆடாகுது. அப்போ மொத்தம் வந்து 5 பிரிவு. 1 வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 10th கேடரு, 2வது ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி கேடரு, 3வது ஃபாரஸ்ட் கார்டு +2 கேடரு, 4வது டைப்பிஸ்ட்டு, 5வது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து +2 பயோமேஸ் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 10th கேடரில் ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிவல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் +2 அந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிவல் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி கேடருக்கு ஒரு கம்யூனிவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு டைப்பிஸ்ட் வந்து இருக்காங்க. அந்த டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th படிச்சிருக்காங்க, 12th பயோமேஸ் படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சிருக்காங்க, டைப்பிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 4க்குமே வந்து அவங்களுக்கு ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து டைப்பிங்கும் முடிச்சிருக்காங்க, டிகிரியும் முடிச்சிருக்காங்க, பயோமேஸும் முடிச்சிருக்காங்க, 10th படிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த 5 பிரிவுலையுமே ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க்கும் வரும். இதுலேருந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த 5 பிரிவில் அதாவது 10th கேடரு, டிகிரி கேடரு, +2 கேடரு, டைப்பிங்கு, ஸ்டெனோ டைப்பிங் இதில் எந்தெந்த கேடருக்கெலாம் நம்ம வந்து எலிஜிபிளோ அதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஓவரால் ரேங்க்கும் வரும், கம்யூனிவல் ரேங்க்கும் வரும். ஓகே, இந்த ஓவரால் ரேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 10th கேடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த பிரிவில் மட்டும் ஒரு 5000 பேர் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அந்த 5000 பேரில் நம்ம 8வது ரேங்க் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், டைப்பிஸ்ட்டில் ஒரு ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்குறாங்க, டைப்பிஸ்ட்டில் மொத்தம் வந்து ஒரு 8000 பேர் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நம்ம வந்து 8வது ரேங்க்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஓவரால் ரேங்க்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கம்யூனிவல் ரேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 10th கேடரில் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து கம்யூனிவல் ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இந்த நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருந்தோம் அப்படின்னா, இந்த பிசி கம்யூனிட்டியில் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ இந்த கேடலில் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெனோடைபிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எம்பிசி கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்டில் எம்பிசி கேட்டகரியில் எத்தனை பேர் மொத்தம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் அவங்க எத்தனாவது ரேங்க் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த கம்யூனிவல் ரேங்க் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஓவரால் ரேங்க்கு கம்யூனிவல் ரேங்க் அப்படின்றது ரெண்டுமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படின்றது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிடியூடும் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற நபர் வந்து எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேரில் அவங்க எத்தனை ரேங்க் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓவரால் ரேங்க் அப்படின்றது ஒரு பிரிவில், அதாவது மொத்தம் 5 பிரிவு சொன்னேன் இல்லையா, ஒரு பிரிவில் எத்தனை பேர் மொத்தம் எலிஜிபிளோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் ஓவரால் ரேங்க்கு. கம்யூனிவல் ரேங்க் அப்படின்றது நம்ம எந்த கம்யூனிட்டியில் இருக்குமோ அந்த கம்யூனிட்டியில் எத்தனை பேர் எலிஜிபிள் அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் கம்யூனிவல் ரேங்க்கு. ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படின்றது அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் எத்தனை பேர் எலிஜிபிளோ அதில் நம்ம எத்தனாவது ரேங்க் அப்படின்றது தான் ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்கு. இந்த டீட்டெயில் தான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாது. அந்த ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடியே, அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி, அதில் மேலுக்கு எவ்வளவு, ஃபீமேலுக்கு எவ்வளவு, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எவ்வளவு, தமிழ் மீடியத்துக்கு எவ்வளவு, நான் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளவு, இப்படியெல்லாம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதே போல் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஓஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இது எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் போஸ்ட்டெல்லாம் ஒதுக்கி அதில் வந்து டோட்டல் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம ஓரளவு கால்குலேட் பண்ணி நம்மளுடைய நம்பர் வந்து சிவி லிஸ்ட்டில் வருமா வராதா அப்படின்றத ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சிவி லிஸ்ட்டும் வெளியிட்டுட்டாங்க, அதுலேயும் நம்ம நம்பர் வந்துருச்சு அப்படின்னா கவுன்சிலிங்க்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி, ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு, இந்த மூணையுமே வச்சு கவுன்சிலிங்க்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஓவரால் ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோவாகவும், அதுக்கடுத்து கம்யூனிவல் ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோவாகவும் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.